அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். விசித்திர கருத்துக்களை கூறி வந்த ஒரு விஞ்ஞானி, பிரபல பிரிட்டிஷ் விஞ்ஞானியான லார்ட் கெல்வின் தெர்மோடைனமிக்ஸ், மரைன் நேவிகேஷன், கடலடி டெலகிராஃபி ஆகிய துறைகளில் பல கண்டுபிடிப்புகளை கண்டவர். உஷ்ணநிலையின் அளவை சொல்ல கெல்வின் என்று இவர் பெயரிட்டு இவரை கௌரவிக்கிறோம். முதல் டிரான்ஸ் அட்லாண்டிக் கேபிள் போடப்படுவது இவர் மேற்பார்வையிலேயே 1866 நடைபெற்றது. இவரது அதிரடி விமர்சனங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அவர் எள்ளி நகையாடி அவற்றுக்கு எதிர்காலமே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சமயம் இவர் ரேடியோவுக்கு எதிர்காலமே கிடையாது என்று முழங்கினார். காற்றை விட கனமான இயந்திரங்கள் பறக்கவே பறக்காது, அதற்கான சாத்தியமே இல்லை என்று அடுத்து கூறினார் இவர். இதைவிட எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்ட போது எக்ஸ்ரே என்பதே ஒரு புரளி, அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று பரபரப்பாக செய்தியை சொன்னார். இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அவர் 1900 பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் என்னும் முன்னேற்றத்திற்கான பிரிட்டிஷ் சங்கத்தில் பேசும்போது இயற்பியலில், அதாவது பிசிக்ஸில், இனி கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ஒன்றுவே இல்லை என்று அறிவித்து இனி அனைத்திலும் இன்னும் அதிக துல்லியத்தை கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி என்றார். அப்படி இவர் சொன்ன அதே ஆண்டில்தான் குவாண்டம் பிசிக்ஸ் என்ற புதிய இயற்பியல் துறை மலர்ந்தது. விஞ்ஞானிகளிலும் பல ரகம் இருப்பார்கள் போலும். அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.